Hello friends, welcome to Vloggers View. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம Samsung S22 Ultra அப்படிங்கற இந்த ஸ்மார்ட்போனோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட்போன்ல அப்படி என்ன இருக்கு அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்போன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தறலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி Samsungல வந்திருந்த அந்த Note series இருக்கு பாத்தீங்களா? அந்த Note series உடைய ஒரு காப்பின் கூட சொல்லலாம். இந்த Note series plus S series மாதிரி தான் வந்து பாத்தீங்க இந்த ஸ்மார்ட்போன் இருக்கு. அது ஏன் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போலாம். அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நோட் சீரீஸ் மாதிரி இருக்குது. அண்ட் பில்ட் குவாலிட்டி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் சொல்லவே வேண்டாம். அதுவும் இந்த செக்மெண்ட் அதாவது இந்த எஸ் சீரீஸில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் முன்னாடி ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கானியா கொரிலா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோடைய கேமரா டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 4 கேமரா டிசைன் அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாடலில் கொடுக்குற நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா சுற்றி வரும். பட் இதில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது யூஸ் பண்ணுறப்போ தான் தெரியும். பட் மோஸ்ட்லி டஸ்ட் எல்லாமே சேராது அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போது நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே பார்த்துடலாம். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆப்பிள் ஐ வாட்ச்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மாதிரி ஒரு லைட்டான ஒரு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப 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 ஒரு குட்டியான ஒரு பஞ்ச் ஹோல் தான் அந்த டிஸ்பிளேயில் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் நல்லாவே பெரிய பெரிய ஸ்க்ரீனு, அதுவும் எஸ் சீரீஸில் அல்ட்ரா வெர்ஷன், ரொம்ப பெரிய ஸ்மார்ட் ஃபோன். இதோடைய டைமென்ஷன் என்னென்னு பார்த்துக்கலாம். 6.8 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் பயங்கரமான ஒரு பிரைட்னஸ்க்கு 1750 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டைனமிக் ஆமலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் யூஸ் பண்ணுறப்பவே செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 1750 இது வரைக்கும் எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கொடுக்கல. சன்னுக்கே கண்ணு கோசம் அந்த அளவில் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி 1500 இல்லை 1600 மேபி வந்திருக்கலாம். ஃபஸ்ட் டைமாக 1750 nits ஒரு பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம பிரைட்னஸ். அண்ட் இதில் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நாட்சே இல்லை, ஆல்மோஸ்ட் நாட்ச் இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்தளவில் ரொம்ப ரொம்ப தின்னான ஒரு நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க இல்லை நம்ம வீடியோஸே இப்போ யூடியூப்லலாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும். அண்ட் பஞ்ச் ஹோல் அந்த செல்ஃபி கேமராக்கான பஞ்ச் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு குட்டியான ஒரு பஞ்ச் ஹோல் தான். நல்ல டிஸ்பிளே வந்து ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே தான். அதனால் இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க ஒரு வீடியோனா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களால் பெருசாகவே பார்த்துக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் அதாவது ஓஎஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வரல. 5 இயர்க்கான செக்யூரிட்டி அப்டேட் அண்ட் 4 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட். அதாவது இப்போ 12 இருக்குன்னா 13, 14, 15, 16 ஆண்ட்ராய்டு அது வரைக்குமே அப்டேட் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப்னால் இதுதான் அப்படின்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேபி இதுக்கப்புறமா வர ஒரு சில மற்ற பிராண்டோடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இவங்களை பார்த்து. இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்துலாம். கேமரா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 108 MP ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 12 MP அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. அண்ட் 2 டெலிஃபோட்டோ, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10 MP 3x வரைக்கும் நம்மளால் ஜூம் பண்ணிக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 10 MP நம்மளால் 10x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான 2 டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மெயின் கேமரா ஒரு வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கத்தில். அண்ட் இதோடைய செல்ஃபி கேமரான்னு வந்து பார்த்தோன்னா இதில் ரொம்ப ரொம்ப ஒரு குட்டியான பஞ்ச் ஹோலில் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு குட்டி பஞ்ச் ஹோலில் கேமரா இது வரைக்கும் வந்ததே கிடையாது. மேபி வந்திருக்கலாம் பட் இந்தியாவில் இது வரைக்கும் அப்படி வந்தது கிடையாது. அண்ட் அதோடைய மெகா பிக்சல் கேட்டிங்கன்னா 40 MP கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமராவுக்கு. அண்ட் இதில் ஸ்டைலஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9 ms ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் நோட் சீரீஸ் அண்ட் எஸ் சீரீஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலஸ் பெண்ணுக்காக தான். அண்ட் இதில் ஒரு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்ட்டுனா ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துட்டாங்க இந்த ஸ்டைலஸ்க்கு. நம்ம பழைய சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறப்போ அதில் ஒரு சிடி டிரைவுக்கு ஒரு இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம அமுக்கணும்னா வெளியே வரும் அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி வந்து பார்த்தோன்னா ஸ்டைலஸ் கொடுத்துருக்காங்களா பேட்டரியை குறைச்சிருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுனா பெரிய பேட்டரியே கொடுத்துருக்காங்க. 5000 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜ் தான் மேபி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். பட் வெறும் இப்போதைக்கு 44W சார்ஜர் கொடுத்தேன். அண்ட் 15W ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 4W ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேபி அந்த 44 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60W கொடுத்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு. அண்ட் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இந்தியாவுக்கு ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1, அதாவது இது வரைக்கும் வந்து நிறையா ப்ராசஸர்லேயே ஒரு ஃபாஸ்டஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு
ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் படி ப்ராசருக்கு சூப்பர். ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்னாப் ட்ராகன் இவங்களோட எஸ் சீரீஸில் வந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எப்போவுமே எக்ஸினோஸ் தான் வரும், பட் இந்த டைம் ஸ்னாப் ட்ராகன் வந்திருக்கு. இதில் மற்ற ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது வேர்ல்டில் இருக்க எல்லா டாப் கம்பெனிஸ், அதாவது டாப் பிராண்டுக்கான 5G சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் V5.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில நல்ல நல்ல ஃபீச்சர்ஸும் பட் இருக்குது. அண்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. இது இதுக்கு முன்னாடி வந்த, அதாவது S20 21 இந்த ரெண்டு சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுக்கல, ஒரு சில ஆட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. பட் இதில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 12GB ரேம் 128GB ஸ்டோரேஜ்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. 12GB ரேம் 256GB வேரியன்ட் இருக்குது. 12GB ரேம் 512GB இந்த மாதிரி மூணு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அது ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறப்போ வந்துருச்சு. அதனால் 12GB ரேம் ப்ளஸ் 128GB வந்து பார்த்திங்கன்னா 109,000 இருக்குது. 12GB ரேம் ப்ளஸ் 512GB வந்து பார்த்திங்கன்னா 118,000 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில ஆஃபர்ஸும் வந்து இருக்குது. நீங்கள் ப்ரீ புக் பண்ணுறப்போ அல்ட்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,000 கொடுத்தீங்கன்னா சாம்சங்கோடைய அந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரீயாக தராங்க. அதாவது 4,000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கோடைய வாட்ச் கிடைக்குது, ஸ்மார்ட் வாட்ச். அண்ட் நீங்கள் S22 அண்ட் ப்ளஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,000 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பட்ஸ் கிடைக்குது. அண்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த அதாவது சாம்சங் S22 அல்ட்ரா இதுக்கான ரிவ்யூ அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் S22 S22 ப்ளஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கான ரிவ்யூவும் வேணுமா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ண அன்டில் தென் பை ஃப்ரம்